ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமஹ. ஓம் கம் கணபதே ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் சௌஹ வதவத வாக்வாதினி ஸ்வாஹா. வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஸ்ரீ அம்மன் சதநாமாவளி இதை பத்தி ஒரு நீண்ட நெடிய இன்ட்ரோ கொடுத்து ஒரு வீடியோ போட்டேன். ஏற்கனவே வந்து நாம சதநாமாவளி விளக்க உரை அப்படின்னு ஒரு இபுக்கே போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது விளக்கங்கள், இது வந்து என்னடான்னா புதுசு புதுசா வரும். பாத்திரம் விளக்குதல் அப்படின்வாங்க. பாத்திரத்தை விளக்க விளக்க அதனுடைய மினுமினுப்பும் பளபளப்பும் கூடிக்கிட்டே தான் வரும். இப்போ நான் வந்து அந்த இன்டர்வியூல சொன்னதெல்லாம் ஒரு மனிதனுடைய பெயர் அவன் மேலே எந்த அளவுக்கு இம்பேக்டை காட்டும், கடவுளுடைய பெயர் அது எந்த மாதிரி இம்பேக்டை காட்டும், இது வரைக்கும் தான் சொன்னேன். இப்போ இந்த நாமாவளி படிக்கும்போது இன் ஜென்ரல் எல்லாம் வந்து ஓம் சேர்த்து படிப்பாங்க. ஓம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ரீதியில் ரொம்ப விசேஷம், அது பற்றி பிரச்சனை கிடையாது. அது ஒரு வகையில் வந்து சொன்னால் ஒரு ஏராசர் மாதிரி, அதாவது மனிதனை அந்த முக்திக்கான பாதையிலிருந்து எதெல்லாம் வந்து டைவெர்ட் பண்ணுதோ எதெல்லாம் தடை பண்ணுதோ அதெல்லாம் அது வந்து அடித்து தூள் பண்ணி போயிட்டே இருக்கேன். உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஓம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்லாக்கியம் இல்லை, இது வந்து அனுபவம். இப்போ இந்த சதநாமாவளி இது வந்து அம்மனுடைய பெயர்கள். நீங்கள் ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேருமே வந்து ஆத்தாவோட பேர் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டா. அதே போல இந்த 50 எழுத்துக்கள் பஞ்சதசாட்சரின்னு சொன்னேன், 50 எழுத்துமே வந்து ஆத்தாவுடைய ரூபம்தான். இப்போ வந்து மூலகங்கள் இருக்கு, ஒன்று ஒன்னோட சேரும்போது அது வேற ஒரு பொருளாக மாறுது, தப்பான பொருளாக சேரும்போது அது ஒரு அழிவு சக்தியாக மாறுது. அப்படி ஏதாவது உண்டே தவிர மற்றபடி பஞ்சாயத்தே கிடையாது. சரி, இப்போ வந்து இதில் பீஜங்கள் நாம் வந்து சின்ன பாக்கெட் புக்காக போட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கூட, இந்த வருஷம் போன வருஷம் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால சொந்த காசில் மல்டி கலர் பேப்பர் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். நம்முடைய ஜோதிட நூல்கள் கேட்டு காசு அனுப்புகிறவங்களுக்கு இதையும் சேர்த்து அனுப்புகிறோம். போற காலத்துக்கு புண்ணியம். இப்ப கண்ணதாசனே வந்து இந்த அத்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புஸ்தகம் எழுதும்போது ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லாத, நீ ஜபிக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லாத அப்படின்னு எல்லாம் இருக்கான். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம வந்து என்னடான்னா, நான் பல காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய அடிப்படையான கொள்கையே வந்து என்னடான்னா எல்லாம் இந்த திராவிட கொள்கை தான். சுயமரியாதை, மானம், சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் இதான். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ராமானுஜர் கூட பெரிய ஜனநாயகவாதி தான். இல்லை என்னத்தை வெங்காய ரகசியம் இருக்கு. இப்போ எல்லா பயலும் தான் வந்து ஜியோ சிம் வச்சுருக்கான், எல்லா பயலும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கான். எவன் எதை பார்க்குறாங்கிறது அவன் தலையெழுத்து, அவன் தலையெழுத்து பொறுத்த விஷயம். அதனால் நாம் வந்து எதையும் மறைக்கிறது கிடையாது. இந்த பீஜங்கள் அதாவது ஓம் பற்றி சொன்னேன், அது பிரணவம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்கெட் புக்லேயே வந்து கொடுத்துருக்கோம். இந்த
உங்களுக்கு உங்கள் சூழல் இந்த மாதிரி இருந்தால் இந்த பீஜத்தை சேர்த்து ஜபிங்க அப்படின்னு. அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன், ஏன்னா வீடியோவை வந்து பார்க்கணும் எல்லாரும். வே எத்தனை பேரும் பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு நஷ்டம்தான். வே வேத வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய தியரி பிரகாரம் நான் வந்து ஒரு 20 வருஷமாக ஜபிச்சிருக்கேன்னு வைங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பவர் வந்து இங்கிருந்து சப்ளை ஆகும். எனக்கு தான் நஷ்டம், ஆனாலும் இந்த நல்ல மேட்ரு 4 பேருக்கு போய் சேரணும். அதனால் சஸ்பென்ஸ், அந்த பீஜ அக்ஷரங்களுடைய எஃபெக்ட் மட்டும் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த நாமாவளிகளுக்கு போயிடலாம். அம்பிகாபுர வாசினியை சுவாகா. முதல்ல புறம், புறம்னா என்ன? அந்த புறம், ஒதுக்கு புறம், ஒதுக்கு புறம் வேற, அங்கே வந்து வல்லினராக வரும். அந்த புறம் அப்படின்னும் போது மெல்லினராக வரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக புறம் அப்படிங்கிறது வந்து என்னடானா படைகள் கேம்ப் அடித்த இடம். இது வந்து அம்பிகாபுரம், என்ன அம்பிகாபுரம். இந்த அம்பிகை இதனுடைய வேர்ச்சொல் என்னடானா அம்பரம். அம்பரம்னா என்ன? இப்போ அம்பலம்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம சுஜாதா கூட மின் அம்பலம் அப்படின்னு ஒரு வெப்சைட்ல ஆசிரியராக இருந்தார். அம்பலம் அப்படின்னா ஒளிவு மறைவு இல்லாம அம்பலப்படுத்துறது. அம்பரம் அப்படின்னா ஆகாயம், தெலுங்குல வரும். இது சம்பராளு அம்பரான் அண்டை அப்படின்வான். அதாவது மக்களுடைய கொண்டாட்டம் வானை எட்டியது. ஆத்தாவுடைய அந்த படை வீடு வானத்தில் இருக்கு அப்படிங்கிறது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பார்க் ஆகக்கூடிய பொருள். நான்லாம் வந்து இந்த ராமநாமம் ஆரம்பிக்கிறேன் 86. அதுக்கப்புறம் வந்து 94 அந்த பீரியடில் இந்த பிரம்மங்காரு, இது இப்படி நிறைய இருக்கு ஃப்ளாஷ்பேக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கும்போது வந்து என்னடா ஆகுதுன்னா மனித மனம் அது வந்து ஒரு எளிய கருவி. அதை நீங்கள் எதுக்கு பழக்கப்படுத்துறீங்களோ அதை உங்கள் உத்தரவோ அனுமதியோ இல்லாமல் அது அப்படியே தொடரும். இதை வச்சு தான் வந்து ஓஷோ சொல்லியிருக்காரு, என்ன ஞானியின் தூக்கமும் தியானமாக மாறுகிறது. இதே மற்ற பயில அவனுக்கு பண்ற தியானமும் தூக்கமாக மாறி போகுது. அது ஒரு பக்கம் ரீட்டான். அப்படி வந்து இந்த மந்திர ஜபங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு வரும்போது மண்டைக்குள்ள ஒரு டீ கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஆவி பறக்குது. ஆவி பறக்குது வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்பெல்லாம் என்னங்கடா இது, சரி ஒருவேளை ஆறா வளருது போல. என்ன நம்ம ரஜினிகாந்த் சினிமாவில் கூட ஓலா விட்டுருப்பானுங்க ஆறா, அந்த ஆறாவை வந்து இவனுங்க மிஷினில் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணி அம்ரிமாவோட கேவலமாக எடுத்து வச்சுருக்கான். அதை விட்டுருங்க, மேட்ருக்கு வரேன். அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது, இப்போ வந்து லேட்டஸ்டாக கூட ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்ட் பழைய புஸ்தகத்தை ஸ்கேன் பண்ணி போட்டிருந்தேன். அதில் அந்த கன்னியப்ப சுவாமிகள் அவர் பேர், அவர் வந்து டொக்கா சொல்லியிருக்கார், டொக்கா சொல்லி வச்சிருக்கார். தலைக்கு மேலே, என்ன தலைக்கு மேலே அப்படிங்கிறார்.
அதாவது வானம்னா அது எங்கேயோ வானத்துக்குள்ள பூந்திருக்கிறது இல்ல, நம்முடைய உடலுக்கு அப்பால், தலைக்கு அப்பால். அதை வந்து தியான மையம், யோக மையம் அப்படின்னு ஏதோ தியரிட்டிக்கலா சொல்லி வச்சிருக்காங்க, இருக்கட்டும். அதாவது உங்களுடைய அந்த நாம ஜபம், தியானம், பக்தி இதெல்லாம் வந்து அந்த குண்டலிய வந்து ரைஸ் பண்ணி விட்டுருது. அந்த குண்டலி போய் அங்க முட்டிக்குச்சுன்னு வைங்க, அங்க முட்டிக்குச்சுன்னு வைங்க, அங்க வந்து ஓபன் ஆயிருது. ஓபன் ஆகும்போது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறோம், அண்ட சராசர பிரபஞ்சங்கள்ன்றான் பாருங்க, அந்த மாதிரி அது ஒரு லிங்க் ஆயிருது. இப்ப நம்ம லேப்டாப்புக்கு நெட் ஆக்சஸ் வந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது அவ்வளவு அர்த்தம் இருக்கு அதுல. அம்பிகாபுர வாசினி அப்படிங்கிற ஒரே ஒரு பேருக்கு இவ்வளவு கதை இருக்கு. பாப்போம் இன்னொரு நாள், இன்னொரு பேரை எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.